பார்த்தேன். படம் வந்து பக்கம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. படம் செம படம், செம்மையா இருந்துச்சு. படம் செம படம், நல்லா இருந்துச்சு. நல்லா ஜாலியாக போய் பார்க்கலாம். கம்மியாக இருக்கு படம். ஜோதிகா நல்லா நடிச்சிருக்காங்க. மூணு நடிகையுமே வயசானவங்க நடிச்சிருக்காங்க. பசங்க கூட போனேன், ஃப்ரெண்ட்ஸை பத்தி. யோ செம்ம படம், என்ன சொல்றதுனே தெரியல. ஜோதிகா செம்ம நடிச்சிருந்தாங்க, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க நடிச்சது, இவங்க கூட பழகி நடிச்சது வந்து செம்ம சூப்பர், நல்லா ஜாலியா. நான் ஒரு பார்த்தது வந்து ஒரு இவங்க நடிச்சது வந்து நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்கூல் லைஃப்ல இருந்து அந்த இருந்து லாஸ்ட்ல ஏஜ் அவர்லயும் அவங்க லைஃப் வந்து அவங்க ஒருத்தவங்களா நெட்ல போட்டு வாட்ஸ்அப் போட்டு பார்த்து ஒருத்தவங்களா சேர்ந்து பார்த்து ஒன்னா வராங்க. லாஸ்ட்ல அது ஒன்னா வந்து என்ன ஆட்டோகிராஃப் படம் பார்த்தோம். அது எப்படி நம்ம வெளியூட்டு வரும்போதே நமக்கு எப்படி ஒரு நினைவு வந்ததோ அதே மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இதுவும். ஃபேமிலியில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை எப்படி பிரிஞ்சாங்க சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் போது, அதை மாதிரி காமிச்சு நல்லா சூப்பராக இருக்கு படம் பார்க்குது. லேடிஸ் வச்சு கதையை பண்ணாங்க, என்ன லேடிஸ் வச்சு பண்ணுறாங்க பார்ப்பாங்க. ஆனால் போய் படத்தை போய் பாருங்கள், அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் போய் கண்டிப்பாக பார்க்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஆமாம் ஃபேமிலி தானே, கிளாஸ் படம் இல்லை, வெறும் லேடிஸ் தான், குடும்பத்தோட எல்லாமே வந்து இது பார்த்து. டோட்டலாகவே கொடுத்துலாம், அஞ்சு ஸ்டார் கொடுத்துலாம். ஆமாம், ஏன்னா அவளும் நல்லா சென்டிமெண்ட், நம்ம அம்மாக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, அது அம்மா இப்போ நம்மளுக்கு அம்மா இந்த அந்த மாதிரி ஸ்டோரிலாம் அதுக்கு பானிப்பிரியாங்க. நல்லா ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. எப்படி நான் எங்கள் வீட்டில் நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டோரி எங்கள் அம்மாவுக்கு நான் திட்டுவேன். அந்த சென்டிமெண்ட்டை லாஸ்ட்டில் நம்மளுக்கு காமிக்கிற மாதிரி.